தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் தமிழ்நாட்டை சாராதவர்களும் பலன் பெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அரசு வேலைவாய்ப்புகளில் வெளிமாநிலத்தவர்களை அதிகம் நியமிக்கப்படுவதாகவும் அதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேல்முருகன் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டுடைய கோட்டையில் பல்வேறு வெளிமாநிலத்தவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை வகிக்கிறாங்க. பல்வேறு காவல்துறை ஆணையர், ஏடிஜிபி, சட்ட ஒழுங்கு ஐஜி போன்றவர்கள் வடமாநிலத்தவர்கள் வாழ்கின்றார்கள். ஆதலால் இங்கு தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது, சமூக நீதி பறிக்கப்படுகிறது. தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அதை என்ன சொல்லுவாங்க, செவிசாய்த்து அந்த நீதி வழங்க பல வேறு மாநிலத்தவர்கள் மறுக்கிறார்கள். அதனால் என்னுடைய வேண்டுகோள், மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று நீங்கள் உங்கள் சொந்த நிதியிலேயே கூட தமிழ்நாடு அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்ச்சாதிகளுக்கான அந்த சமூக நிதியை வழங்குங்கள் என்பதுதான் இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம்.